இதனை அடுத்து இப்பொழுது ஆரன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பரிசுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனை அடுத்து நேஷனல் மாண்டிச்சோரி மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவியர்கள் தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நேஷனல் மாண்டிச்சோரி மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவியர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இதனை அடுத்து கோவிலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதனை அடுத்து கோவிலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மாணவ மாணவியர்களே, அடுத்து சேரன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி சேரன் மெட்ரிகுலேஷன் பள்ளி மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சேரன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி புண்ணம் சத்திரம் மாணவ மாணவியர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தயவு செய்து மாணவ மாணவியர்கள் தங்களுடைய இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்து சேரன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய மாணவ மாணவியர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தற்பொழுது சேரன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவியர்கள் பரிசினை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதனை அடுத்து ஜி கே வித்யா மந்திர் மெட்ரிக் பள்ளியினுடைய மாணவ மாணவியர்கள் தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஜி கே வித்யா மந்திர் சேரன் பள்ளியினுடைய பொறுப்பாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சேரன் பள்ளியினுடைய பொறுப்பாளர்களை கோவிலூர் கோவிலூர் தொடக்க பள்ளியினுடைய சர்டிபிகேட்டை வாங்கிய மாணவி மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கோவிலூர் பள்ளியினுடைய கோவிலூர் தொடக்க பள்ளியினுடைய சான்றிதழை பெற்றுச் சென்ற மாணவி மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து ஜி கே வித்யா மந்திர் மெட்ரிக் பள்ளியினுடைய மாணவ மாணவியர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
ஜி கே வித்யா மந்திர் மெட்ரிக் ஜி கே ஜி கே வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய மாணவ மாணவியர்களை இப்பொழுது மேடைக்கு அழைக்கின்றோம். அப்பள்ளியினுடைய பொறுப்பாளர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அன்போடு ஜி கே வித்யா மந்திர் பள்ளியினுடைய பொறுப்பாளரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை அந்த சான்றிதழையும் பரிசனையும் பெற்றுக் கொள்வோம். அடுத்து மானார்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அடுத்து பரிசு பெறப்போவது மானார்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. இப்பொழுது மானார்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, இதனை அடுத்து சீத்தப்பட்டி புதுக்காலனி ஊராட்சி தொடக்கப்பள்ளி. சீத்தப்பட்டி புதுக்காலனி ஊராட்சி தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சீத்தப்பட்டி புதுக்காலனியுடைய தொடக்கப்பள்ளி அடுத்து முன்னூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, இதனை அடுத்து பரிசு பெறப்போவது முன்னூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. முன்னூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர்கள் மேடைக்கு வருமாறு அருள் கூர்ந்து அழைக்கின்றோம். மானார்பட்டி பள்ளியினுடைய பூபதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மானார்பட்டி தொடக்கப்பள்ளியினுடைய மானார்பட்டி பூபதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். முன்னூர் தொடக்கப்பள்ளியினுடைய மாணவ மாணவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இதனை அடுத்து செம்மண்டம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியினுடைய மாணவ மாணவியர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இதனை அடுத்து தென்னிலை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, தென்னிலை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தென்னிலை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர்கள் தற்பொழுது செம்மண்டம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தென்னிலையா ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர்கள் தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். கொத்தப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி
மாணவ மாணவிகள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து மாணவ மாணவிகளுக்கு இருக்கை வசதியினை அளிக்குமாறு பெற்றோர்களை கேட்டுக்கொள்கின்றோம். பெற்றோர்கள் கட்டுரை எழுதவில்லை, ஆகவே தாங்கள் எழுந்திருந்து மாணவ மாணவியர்களுக்கு இருக்கைகளை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதனையடுத்து கார்வழி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியர்கள் கொத்தப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மாணவ மாணவியர்கள் இன்னும் மேடைக்கு வரவில்லை. தயவு செய்து வந்து பெற்றுக் கொள்வோமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதனை அடுத்து கார்வழி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியினுடைய மாணவ மாணவியர்கள் இதோ கார்வழி பள்ளி மாணவ மாணவியர்கள் பரிசீலனை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதனையடுத்து மலைக்கோவிலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர்கள் இதோ கொத்தப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய மாணவ மாணவியர்கள் பரிசீலனை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை கைதட்டி வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதனை அடுத்து பரிசீலனை போகும் பள்ளி மலைக்கோவிலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மலைக்கோவிலூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மண்மாறி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அதனை அடுத்து மண்மாறி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி
வரிசையாக மேடைக்கு வந்து பரிசுகளை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுக்கான சான்றிதழ்கள் பின்னர் பள்ளிகளிலே வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நேரத்தின் அருமைகளையும் அத்தனை பேருக்கும் பரிசுகள் வழங்க வேண்டியிருப்பதனாலும் இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே மாணவ மாணவியர்கள் வருகை இருந்திருக்கின்ற பொறுப்பாளர்கள் இந்த சூழலை புரிந்து கொண்டு தயவு செய்து எங்களுக்கு ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பரிசு பெற்ற மாணவ மாணவியர்கள் தங்கள் இருக்கையிலே சென்று அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். யாரும் வழியிலே நிற்க வேண்டாம். பரிசு பெற்ற மாணவ மாணவியர்களும் பெற்றோர்களும் தங்கள் இருக்கையிலே சென்று அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பரிசு பெற்ற மாணவ மாணவியர்கள் தங்கள் இருக்கையிலே சென்று அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நேரம் போதாம காரணத்தினால் அத்தனை மாணவர்களுக்கும் ஒன்றாக பரிசுகளை வழங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு இங்கே திரண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த தமிழகத்தினுடைய மாண்புகளை விளக்குவதற்கான கட்டுரைகளை அவர்கள் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த மாணவ மாணவியர்களை பாராட்டுகின்ற வண்ணமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக முன்னணியர் இப்பொழுது அத்துணை மாணவ மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சான்றிதழ்கள் பின்னர் அவர்களுடைய பள்ளிகளே வழங்கப்படும் என்கின்ற மகிழ்வான செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றோம். பரிசு பெற்ற மாணவ மாணவியர்கள் இருக்கையிலே சென்று அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய முதல் மூன்று இடங்களுக்கான பரிசு தொகையினை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் இன்னும் சில மணித்துறைகளில் இங்கே வருகை தந்து உங்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த தலைவர் அவர்களிடம் பரிசுகள் பெற இருக்கின்ற நீங்கள் உங்களுடைய இருக்கையிலே அமர்ந்தமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இது கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் வழங்குகின்ற பரிசு சான்றிதழ் இப்பொழுது வழங்கப்படுகிறது. இதனை அடுத்து முதல் மூன்று பரிசுகளை பெற்று வரலாற்றில் இடம் பெறுகின்ற அந்த பரிசுகளை வழங்க இருக்கின்றவர் வரலாற்று வைகோவர்கள் அந்த பரிசுகளை வழங்க இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் பரிசுகளை பெற்றவர்கள் தங்களுடைய இருக்கையிலே சென்று அமருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பரிசு பெற்றுக் கொண்ட மாணவர்கள் இருக்கையிலே சென்று அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பெற்றோர்கள் அவர்களுக்கு இடம் கொடுத்து மாணவ மாணவியர்களுக்கு இடம் கொடுத்து அவர்கள் அமர்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பரிசு பெற்ற மாணவ மாணவியர்கள்
Thank you.
ஆமா
அரவக்குறிச்சி ஒன்றிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடத்தப்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவியருக்கான கட்டுரை போட்டிகளினுடைய நிறைவாக பரிசளிப்பு விழா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இனிய நிகழ்விற்கு மாவட்ட பொறுப்பாளர் கபடி கே கே சிதம்பரம் அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதை நான் வழிமொழிகிறேன். தயவு செய்து இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும் வரையிலும் கழக தோழர்கள் மேடைகளை இடையூறு செய்ய வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு மேடையிலே இருக்கின்ற கழக தோழர்கள் வலதுபுறம் சென்று அமருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முதலாவதாக வரவேற்பினை நிகழ்த்திட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரவாக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் போ கலையரசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுடைய மாணவ மாணவிகளுக்கு நடைபெற்ற கட்டுரை போட்டியினுடைய பரிசளிப்பு விழாவிற்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் அண்ணன் கபினி சிதம்பரம் அவர்களே, இந்நிகழ்ச்சிக்கு முன்னரை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மாநில மாவட்ட ஒன்றிய நகரக்கழக பேரூர் கழக செயலாளர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முத்தரப்பு சேர்க்க வருகை தந்திருக்கின்ற உங்களிடத்திலே பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி உங்களுக்கு பாராட்டுரை வழங்க வருகை புரிந்துள்ள எங்கள் ஆரியூர் அண்ணன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணா வைகோ அவர்களே, கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆட்சிமன்ற குழு செயலாளரும் ஈரோடு மாவட்ட செயலாளருமான அண்ணன் கணேசமூர்த்தி அவர்களே, திருப்பூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் ஆர்த்தியம் அவர்கள் ஆர்த்தி மாரியப்பன் அவர்களே, நாமக்கல் மாவட்ட செயலாளர் அண்ணன் டி என் குருசாமி அவர்களே, மாரத்தான் நடத்தி இளைஞர்களை உத்வேகப்படுத்திய மாநில இளைஞர்களுடைய செயலாளர் வே ஈஸ்வரன் அவர்களே, மற்றும் தலைமை பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களே, அளவுக்குறிச்சி ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே, சார்பணி நிர்வாகிகளே, ஊராட்சி செயலாளர்களே, மற்றும் கழகத்தை கட்டிக்காக்கின்ற ஒன்றிய கழகம் கிளைக்கழகம் உள்ளிட்ட கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்களுடைய தோழர்களே, இங்கே பெரும் திரளாக வந்து கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் இந்த பரிசளிப்பு விழாவிற்கு அனைத்து மாணவர்களும் இங்கே வருகின்ற அனைத்து மாணவர்களே, அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகையினரே,
மாணிக்கவாசலம் எம் அன்பரசன் ஜி பிரேமா முருகேசன் சாமிநாதன் உள்ளிட்ட கழக தோழர்களே இங்கே இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டு இந்த கட்டுரை போட்டியை முடித்த பிறகு அதை திருத்தம் செய்த நடுவர் குழுவை சார்ந்த முனைவர் ஆசிரியர் பிறந்தவர்களே இந்நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு பாடுபட்ட கழகத்தினுடைய அரவக்குறிச்சி ஒன்றிய கழகத்தினுடைய தோழர்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று அடுத்ததாக அண்ணன் மாவட்ட கழக செயலாளர்களை தலைமை உரை நிகழ்த்துமாறு அழைக்கிறேன். அரவக்குறிச்சி ஒன்றிய கழகத்தின் சார்பாக நடைபெற்ற கட்டுரை போட்டி நிகழ்விலே இங்கே வந்தவர்களெல்லாம் வசந்தத்தின் தூதுவராக நின்று வரவேற்புரை நிகழ்த்தி சென்றிருக்கும் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் செயல் வீரர் ஒன்றிய கழகத்துறை செயலாளர் கலையரசன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் மாணவ கண்மணிகளே, ஆசிரிய பெருந்தகைகளே, மாணவ கண்மணிகளுடைய பெற்றோர் தாய்மார்களே, இங்கே வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, இந்த நிகழ்வுகளுக்கு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய உயிரிலும் மேலான என்னை ஒரு பெரிய உயரிய பதவியிலே என்னை அமர்த்தி என்னை அழகு பார்த்துக் கொண்டிருக்கும் நாளைய விடிவெள்ளி தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் என்னுடைய ஆர்வைய அண்ணன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே, ஒரு 19 மாத காலம் காரா கழகத்திலே பொதுச் செயலாளரோடு இருந்தவரும் ஈரோடு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் ஆட்சிமன்ற குழு உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான கரூர் மாவட்ட கழகத்திற்கு ஒரு வழிகாட்டியும் என்னுடைய ஆர்வைய அண்ணன் கணேஷ்மூர்த்தி அவர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாசத்திற்குரிய சகோதரர் கிருஷ்ணன் அவர்களே, கழகத்தினுடைய அவைத்தலைவர் திராவிட இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளில் ஒருவருமான நம்மளுடைய இயக்கத்திற்கு கிடைத்த பொக்கிஷம் அண்ணன் திருப்பூரார் அவர்களே, திருப்பூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பெரியவர் பாசத்திற்குரிய அண்ணன் ஆர்டிஎம் அவர்களே, நாமக்கல் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு மாமா டிஎன்ஜி அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அவர்களே, அரசியல் ஆயுமைய உறுப்பினரும் மாவட்ட கழகத்தின் ஒரு மூத்த முன்னோடியுமான என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் சீனிவாச பெருமாள் அவர்களே, மாநில இளைஞருடைய அமைப்பாளர் அன்பிற்குரிய சகோதரர் ஈஸ்வரன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் மேடையில் விட்டிருக்கும் ஏனைய தலைவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் ஆண்டிவெட்டி ராமசாமி அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் புளியம்பட்டி கந்தசாமி உள்ளிட்ட ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் மணி அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர்
இனிய நண்பர் ஆர்டியா பொன்னுசாமி அவர்களே, தொண்டருடைய அமைப்பாளர் அவர்களே, மகளிர் அணிகளே, இங்கு வருகிறவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் கரூர் மாவட்ட கழகத்தின் சார்பாக என்னுடைய முதற்கன வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கட்டுரை போட்டி நிகழ்வுகளுக்கு நான் துவக்கி வைக்க வந்தபோது அருமை தம்பி கலையரசன் என்னை துவக்கி வைக்க என்னை அழைத்த பொழுது அந்த நிகழ்வுக்கு வந்தபோது நான் என்னுடன் வந்த பொருளாளர் பரவச்சி ஒன்றிய செயலாளர் போன்றவரிடத்திலே சொன்னேன், இதை கட்டுரை போட்டி இதை துவக்கி வைக்க வந்தபோது நான் ஒரு வியப்படைந்தேன். ஏனென்று சொன்னால் அந்த இடத்திலே ஒரு 1000 பார்க்கப்பட்ட ஒரு மாணவ கண்மணிகளை பார்க்கும் போது ஒரு பெரிய இது ஒரு பெரிய ஒரு போட்டி என்று கருதாமல் இது வந்து கலையரசன் அவர்களால் இதை இதை பெரிய அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கார் என்று நான் மனமகிழ்ச்சியோடு நான் கரூர் சென்றேன். இந்த இயக்கத்திற்கு கிடைத்த நம்முடைய ஒன்றிய கழகத்தின் செயலாளர்களும் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களும் எல்லாமே மறுமலர்ச்சி முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழகத்திற்கு கிடைத்த புக்கியம் என்று நான் கருதுகின்றேன். வருகின்ற வழியில் கோழஞ்சவெட்டியிலேயே என்னுடைய இளவில் இளைஞருடைய மாவட்ட இளைஞருடைய அமைப்பாளர் தம்பி பழனிவேல் அவர்கள் அங்கே அவருடைய ஊருக்கு அருகாமையில் பைபாஸிலே ஒரு அருமையான ஒரு வரவேற்பை கொடுத்து இங்கே எங்களை அழைத்துக் கொண்டு வந்தார். அதற்கு அடுத்தபடியாக நான் ஒரு 22 ஆண்டு காலம் அந்த ஒன்றியத்திலே பணிபுரிந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பதவியை பொதுச் செயலாளர் வழங்கிய பின்பு அந்த பதவிக்கு ஒருவரை தேர்ந்தெடுக்கலாம் என்று நினைத்த போது ஒட்டுமொத்தமாக என்னுடைய அன்பு சகோதரர் மணமேல ஜெயராமன் அவர்களை ஒன்றிய செயலாளராக நியமனம் செய்தேன். அவரும் மணமேட்டிலே ஒரு கொடிக்கம்பத்தை ஏற்பாடு செய்து ஒரு கல்வெட்டுகளை துவக்கி பொதுச் செயலாளர்கள் அழைத்து வந்து இந்த கல்வெட்டுகளை நீங்கள் பொதுச் செயலாளர்கள் தலைமையில் இங்கே அதை பொதுச் செயலாளர்கள் கொடியேற்ற வேண்டும் என்று என்னுடன் ஒரு அன்பு வேண்டுகோளை வைத்த காரணத்தால் அந்த இடத்தில் நானும் பொதுச் செயலாளரிடத்திலே இந்த ஒன்றிய செயலாளர் விருப்பப்படுகிறார் என்று சொன்ன பொழுது அதை உடனடியாக நம்ம போகும் வழியில் தான் இருக்கிறது, அதை அந்த இடத்திலே நின்று பொதுச் செயலாளர்கள் கொடியேற்றி அந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வந்தார். தம்பி கலையரசன் அவர்களுக்கும் ஜெயராமன் அவர்களுக்கும் பழனிவேல் அவர்களுக்கும் இந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு நான் ஒரு 22 ஆண்டு காலம் ஒன்றிய செயலாளராக பணிபுரிந்துவிட்டு இன்று நம்மளை எல்லாம் விட்டு சில பேர் சென்ற பிறகு இந்த இயக்கத்திற்கு என்னை மாவட்ட செயலாளராக தேர்வு செய்து என்னை ஒரு பெரிய உயரிய இடத்திலே பொதுச் செயலாளர்கள் என்னை அழகு பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறோன் என்று நினைத்து நான் தினமும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் ஒரு மாவட்ட செயலாளர் என்பது ஒரு மாவட்ட கலெக்டருக்கு ஈக்குவலான பவர் என்று நான் கருதிக்கொண்டு நான் என்ன செய்ய இந்த இயக்கத்திற்காக நாம் இயக்கம் நம்ம இங்கே என்ன செய்தது என்று நினைக்கிறத விட இந்த இயக்கத்திற்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் என்பதை நினைத்து நான் மிகவும் மனதுக்குள்ளே ஒரு அச்சுறுத்தலோடு இருக்கின்றேன். என்னால் இந்த கண்மணிகள் எல்லாம் நீங்கெல்லாம் வருங்காலத்தில் ஒரு அப்துல் கலாமை போல மறைந்த மரியாதைக்குரிய மறைந்த அப்துல் கலாமை போல இந்த நாட்டினுடைய ஒரு விஞ்ஞானிகளாகவும் ஒரு அறிஞர்களாகவும் ஒரு டாக்டர்களாகவும் நீங்கெல்லாம் வருங்காலத்தில் நீங்கெல்லாம் ஒரு சபதம் எடுத்து உங்களுடைய கல்வி தகுதியை மேற்கொள்ள வேண்டும் என்பது என்று என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளாக வைத்து வருகின்ற காலம் நம்மளுடைய காலம். ஏனென்று சொன்னால் இந்த இடத்திலே மாணவர்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது அரசியல் பேசக்கூடாது என்று பொதுச் செயலாளர்கள் எண்ணி இருந்தாலும் நான் இந்த இடத்திலே சில செய்திகளை உங்களுடைய இடத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய மகள் திருமணத்திற்கு நான் பொதுச் செயலாளர் அவர்களை அழைத்திருந்தேன். அந்த திருமணத்திற்கு பொதுச் செயலாளர்கள் வர முடியாத காரணத்தினால் நான் அன்று வேதனைப்பட்டேன். அன்று நம்மளுடைய மாவட்ட ஈரோடு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கணேசிமூர்த்தி அவர்களும்
அந்த இந்த இரண்டு அமைச்சர்களும் வந்து அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். அப்பொழுது நான் கணேசமூர்த்தி பொதுச் செயலாளர் அவர்கள் வர முடியல என்று நான் ஏங்கிய நேரத்தில் சந்தடி சாக்கில் என்னை சந்தடி சாக்கில் பல அந்த நான் மனவேதனைப்பட்ட நேரத்தில் என்னுடைய பழைய வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தேன். அதற்கு பின்னாலே என்னுடைய மகன் திருமணத்தில் 5000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து என்னுடைய மகன் திருமணத்தை வந்து நடத்தி வைத்தார். நான் இதற்கெல்லாம் என்ன செய்ய போகிறேன் என்று நினைத்து வேதனைப்படுகிறேன். நாம் நேரம் குழந்தைகளுக்கு பரிசளித்து நிறைய தலைவர்கள் பேச வேண்டி இருக்கிறதால் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த தந்த வாய்ப்புக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விலகிகள் நன்றி, வணக்கம். சீலநாயக்கன் பட்டியைச் சேர்ந்த 5ஆம் வகுப்பு மாணவன் மோகன்ராஜ் மிஸ்ஸாகிவிட்டார். அவருடைய தந்தை வலதுபுறத்திலே காத்துக் கொண்டிருக்கிறார். அங்கே செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்து வருகின்ற தலைமைக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் சுருக்கமாக பேசி வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்து திருச்சி புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் அன்புக்குரிய டிடிசி சேரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். பருவப்பிர நிகழ்த்திய அருவாக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் கலையரசன், தலைமையேற்றக்கூடிய அண்ணன் கபினி சிதம்பரம் தலைவர், அவைத்தலைவர் புதுச்சேர உள்ளிட்ட அவையோர் மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுடைய திறமையை வெளிக்காட்டும் வகையில் இந்த கட்டுரை போட்டி நடத்தப்பட்டு சிறப்பாக பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அவர்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு பரமலட்சி திமுக தோழர்கள் கலையரசன் அவர்களும் தோழர்களும் இணைந்து செயல்பட்டு எடுத்த முயற்சி வாழ்த்தி மாணவர்கள் வாழ்வில் உங்களுடைய எதிர்காலத்தில் லட்சிய கனவுகளோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடுகிறேன். நன்றி, வணக்கம். மாநில மாணவர் அணியின் இளைஞரணியின் சார்பாக மாநில இளைஞரணி செயலாளர் வே ஈஸ்வரன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். கழகத்தின் பொதுச்செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இந்த கட்டுரை போட்டியினுடைய பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்களை எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். என்ன காரணம்னா, கலந்துட்டு இருக்கிறவங்கள 80% பெண் பிள்ளைகள். எங்கள் இயக்கத்தை, திராவிட இயக்கத்தை தோற்றுவித்த தந்தை பெரியார் அவர்கள் என்ன கனவு கண்டாரோ, இன்றைக்கு நாங்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற வேளையில் அதையெல்லாம் தகர்த்து இதோ நாங்கள் 80% பேர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பெண்கள் இடஒதுக்கீடு எல்லாம் இல்லை, நீங்களாவே முன்வந்து இந்த கட்டுரை போட்டியில் பெண்கள் வெற்றி பெற்றீர்கள் என்று சொன்னால் இந்த வெற்றி தந்தை பெரியாரின் வெற்றி, இந்த வெற்றி பேரறிஞர் அண்ணாவின் வெற்றி, இந்த வெற்றி புரட்சி பேர் வைகோ அவர்களுடைய வெற்றி. இங்க நிறைய குழந்தைகள் வந்திருக்கீங்க, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு லட்சிய நோக்கம் இருக்கும். நான் பெருசாயினா இன்னதான் ஆவேன். ஒரு 2-3 குழந்தைங்க அங்கிருந்து நீங்க என்ன ஆக போறீங்க எந்திரிச்சு சொல்லுங்க. தம்பி நீ ஆர்டிஸ்ட், ரொம்ப வெரி குட். ஒருத்தருங்க அடுத்த பையன் லாயர், அடுத்து கலெக்டர், வெரி குட். அடுத்தது
ஐபிஎஸ் அடுத்தது கலெக்டரா வெரி குட் அடுத்தது டாக்டர் ஓகே சரி போதும் பெரும்பாலான இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் வக்கீல் ஆகணும் இப்படி சொல்றீங்க லாயர் ஆகணும் நான் கேட்கிறேன் இங்க இருக்கிற இத்தனை பேர் இருக்காங்கல்ல யாராவது ஒருத்தர் அரசியல்வாதி ஆகணும் ஒரு நல்ல தலைவர் ஆகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா அப்போ நாட்டுக்கு தேவையில்லாத வேலைகளை நாங்க செஞ்சுட்டு இருக்கோமா ஏன் இந்த அணி இந்த எண்ணம் இந்த சின்ன பிள்ளைகளினுடைய உள்ளத்திலே வரவில்லை ஒரு நாட்டை நேசிக்கின்ற நீங்க படிச்சிருக்கீங்க மகாத்மா காந்தியை படிச்சிருக்கீங்களா மகாத்மா காந்தியை படிச்சிருக்கீங்களா ஜவஹர்லால் நேரு படிச்சிருக்கீங்களா சுபாஷ் சந்திர போஸ் படிச்சிருக்கீங்களா பகத்சிங் படிச்சிருக்கீங்களா ஆமா இவங்க எப்ப பிறந்தாங்க எப்ப இறந்தாங்கன்னு எக்ஸாம்ல மார்க் வாங்கறதுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் நீங்க எழுதிருக்கீங்க இவங்களை உங்களுடைய உள்வாங்கி உங்களோட ரத்தத்தோடு கலந்து உங்கள் நெஞ்சோடு கலந்து நீங்கள் அந்த வரலாற்றை படித்திருப்பீர்கள் என்று சொன்னால் இங்க இருக்கின்ற ஒவ்வொரு மாணவர் நான் சுபாஷ் சந்திர போஸாக வர வேண்டும் நான் மகாத்மா காந்தியாக வர வேண்டும் நான் பகத்சிங்காக வர வேண்டும் என்று ஒவ்வொரு குழந்தையும் சொல்லும் குழந்தைகளே நீங்கள் என்ஜினியராக வரலாம் டாக்டராக வரலாம் ஆனால் உங்களுக்குள்ளே நான் ஒவ்வொருவனும் மனிதனாக உருவாக வேண்டும் இந்த நாட்டை காக்கக்கூடிய தலைவனாக உருவாக வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் உள்ளத்திலே ஒவ்வொருவருக்கும் அந்த எண்ணம் ஏற்படுகின்ற வகையில் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த வயசுல தான் ஒரு சமுதாய அக்கறை ஏற்படும் நான் கேட்கிற போன வருஷம் நோபல் பரிசு வாங்கின ஒரு சின்ன குழந்தை பேர் என்ன போன வருஷம் நோபல் பரிசு வாங்கின குழந்தை பேர் என்ன மலாலா யூசுப் சாய் 16 வயசுல இந்த உலகத்தில் இவ்வளவு சின்ன வயசுல நோபல் பரிசு வாங்கின ஒரு சின்ன குழந்தை பாகிஸ்தான் சேர்ந்த மலாலா யூசுப் சாய் 13 வயசுல அந்த சின்ன குழந்தை பஸ்ல போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் அந்த பஸ் வழிமறிச்சு நிறுத்தி அந்த 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 பஸ்ல இருக்கிற குழந்தைகிட்ட எல்லாம் சொன்னாங்க இனிமேல் இந்த ஸ்வாட் வேலையில பொம்பளை பிள்ளைங்க யாரும் படிக்க கூடாது நீங்க யாராவது பொம்பளை பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போனா நாங்க சுட்டுவோம் சொல்லி மிரட்டினாங்க அந்த பஸ்ல இருந்து எந்திரிச்ச அந்த சின்ன குழந்தை நீ சுட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை உன் குழந்தை பொம்பளை குழந்தையா இருந்தாலும் அதை நான் படிக்க வைக்கிறதுக்காக போராடுவேன்னு அந்த 13 வயசு சின்ன குழந்தை சொல்லுச்சு சுட்டான் அந்த தீவிரவாதி அந்த குழந்தையினுடைய நெத்தியிலே சுட்டான் அப்போது அந்த குழந்தை அதிர்ஷ்டவசமாக பிழைக்கவே முடியாது என்ற சூழ்நிலையில் அந்த குழந்தையை இந்த உலகத்தில் இருக்கின்ற அற்புதமான மருத்துவமனையில் உலக நாடுகள் சேர்ந்து அந்த மாணவியை அனுமதித்து அங்கே அவள் காப்பாற்றப்பட்டால் அதற்கு பின்பு அவள் ஐநா மன்றத்தில் இந்த உலகத்திலே இருக்கின்ற தலைவர்களுக்கு முன்பு பேசினால் பேசும்போது அவள் சொன்னால் ஆம் என்னை சுட்டார்கள் என் உள்ளத்திலே இருந்த கோழைத்தனம் செத்துவிட்டது என்னை சுட்டார்கள் எனக்கு புதிய தன்னம்பிக்கை பிறந்தது இனிமேல் என் வாழ்நாள் உள்ளவரை இந்த உலகத்தினுடைய கடைக்கோடியில் இருக்கின்ற பெண்களுடைய கல்வி பெறுவதற்காக நான் உழைக்கப் போகின்றேன் என் வாழ்நாளை இதற்காக நான் அர்ப்பணிக்கப் போகிறேன் என்று 13 வயது மலாலா சொன்னாலே அந்த மலாலா கிராக்க எதிர்காலத்தில் உங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோப்புப்பட்டியை சேர்ந்த பொன்னுசாமி என்பவர் மலுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின உறுப்பினர் கடந்த வாரம் காலமாகிவிட்டார் அவனுடைய மனைவி மீனாட்சிக்கு
आंवेटिकोट मरमलचि द्राट कल सारे नीति वाले अति मीना कुमार वलकरिंजर कलगत्तिनुडिये कोल्गे विलक्क अणि चेयरालर का अलगसुंदर अवर्गल मंदहास वीसुगर मालवे कटिपोटी करूर मावट्ट कलगत्तुनुडिये सेयलालर पेर अंबिल कुरी अन्नन केवनी के के सिदंबरम अवर्गले इन्द निकल्ची वेट्टिकरमाग नडत्ती परिसलिप्पु उलावी वडिवमैत्तु वडिनडत्ती कुंडरकर अरवाकुरिच्चु उंडिये कलगत्तुनुडिये सेयलालर आत्तल मीक सहोदरर को कलयरसन अवर्गले निरैवाग परिसुगळै वळंगी मानवर्गळिडत्तिले मानवर् तलैवराग उरैयाट्र काट्टिरुक्किंद्र एंगल मक्कळ् तलैवर् வணக்கத்திற்கும் வழிகாட்டுதலுக்கும் உரிய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட தலைமை கழகத்தினுடைய தகுதி படைத்த நிர்வாகிகளே மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே மாவட்ட கழகங்களுடைய செயலாளர்களே ஒன்றிய நகர செயலாளர்களே இந்த நிகழ்ச்சியிலே பரிசுகளை பெறுவதற்காக வந்திருக்கிற மாணவர்களே மாணவர்களுடைய பெற்றோர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதற்கண் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே எங்கள் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் மாணவர்களிடத்திலே என்ன பேச போகிறார் என்பதை உங்களை போலவே நானும் கேட்பதற்காக நான் மாடக்கூடல் மதுரை என்பதிலே இருந்து இங்கே வருகை தந்திருக்கிறேன். மாணவ செல்வங்களிடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிற ஒரே செய்தி 1962 ஆண்டு உங்களை போல ஒரு மாணவனாக தலைநகர் சென்னையில் கோகலே அரங்கத்திலே நடைபெற்ற அன்றைக்கிருந்த அரசியல் தத்துவத்தில் நாட்டிலே நடைபெற்று கொண்டிருந்த வெடித்து சிதறிய இந்திய எதிர்ப்பு கருத்தரங்கத்தில் பேரறிஞர் பிறந்த அண்ணாவுக்கு முன்பாக உங்களை போல ஒரு மாணவனாக எங்கள் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பேசினார். அவர் பேச தொடங்கி அவருடைய பொதுவாழ்விலே இன்றைக்கு 51 ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாழ்விலே பொன்னுடா கண்டிருக்கிற எங்கள் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் அவருடைய திருக்கரத்தினால் அந்த பழைய நினைவுகளோடு மாணவர்களாகி உங்களுக்கு பரிசுகளை தந்து வாழ்த்துரை வழங்கவிருக்கிறார்கள். அவருடைய உரைக்கு தடையாக இருக்க விரும்பாமல் மாணவர்களாகிய உங்களிடத்திலே எங்கள் பொதுச் செயலாளர்கள் விரைந்து நிகழ்வுகளை நடத்துவதற்கு விடைபெற்று இடம் விட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து வருகை இருந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளருடைய சார்பாக அடுத்து மாநில மாணவர்களுடைய செயலாளர் அன்பு சகோதரர் மனதை தமிழ் மாணிக்கம் அவர்கள் நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற கரூர் மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் வணக்கத்திற்குரிய கபினி சிதம்பரம் அவர்களே, வருகை இருந்திருக்கிற கழகத்தினுடைய அவைத்தலைவர் ஐயா திருப்பூரார் அவர்களே, கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு செயலாளர் ஈரோடு மாவட்ட செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கணேசமூர்த்தி அவர்களே, உரையாற்ற காத்திருக்கிற திருப்பூர் மாவட்ட செயலாளர் பெரியவர் ஆர் டி மாரியப்பன் அவர்களே, எங்கள் தீரர்கள் கோட்டம் திருச்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் அன்பு சகோதரர் டி டி சி சேரன் அவர்களே, நிகழ்ச்சியில் முத்தாய்ப்பாக எங்கே சிறப்பு உரை ஆற்றுவதற்காக வருகின்றிருக்கிற நாளைய தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இளைஞர்களும் மாணவர்களும் நம்பி கொண்டிருக்கிற தலைவர் வைகோ உள்ளிட்ட அவையை நான் வணங்குகின்றேன். கழகத்தினுடைய மாணவர்களினுடைய செயலாளராக பொறுப்பேற்று முதல்
கவனம் செலுத்தினீர்கள் என்பதனை இங்கே ஆரம்பத்தில் உரையாற்றிய உங்களுடைய கட்டுரைகளை எல்லாம் செய்த பேராசிரியர் உரையாற்றுகிற போது குறிப்பிட்டார். நாங்கள் இதிலே வெற்றி பெற்றவர்கள் யார் என்று தேர்ந்தெடுப்பதிலே சிரமப்பட்டிருக்கிறோம். அனைவருமே நன்கு பல்வேறு செய்திகளை நன்குணர்ந்து தந்திருக்கிறார்கள். ஒரு தலைப்பின் மீது 4 பேரை தேர்ந்தெடுங்கள் என்று சொன்னார்கள், எங்களாலே முடியவில்லை. 10-12 பேர் அந்த தகுதிக்கு தயாராக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த 12 பேரில் நாங்கள் யாரை நீக்குவது, தேர்ந்தெடுப்பது என்று சொல்வதை விட யாரை நீக்குவது என்று பட்டியலிட்டுத்தான் 4 பேரை தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு செய்திகளை முழுதுமாக உள்வாங்கி பல செய்திகளை படித்து தலைப்பின் கீழே நீங்கள் தந்திருக்கிற உங்களுடைய கட்டுரைகளில் இருக்கிற செய்திகளை பார்த்து விட்டு அவர் சொன்னார், எனக்கு தெரியாத செய்திகளை எல்லாம் நீங்கள் கட்டுரைகளை தந்திருக்கிறீர்கள், எனக்கு தெரியாத செய்திகளை எல்லாம் நீங்கள் எனக்கு கற்றுத்தந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த பேராசிரியர் இங்கே உரையாற்றுகிற போது சொன்னார்கள். ஆக இந்த நிகழ்ச்சி என்பது தமிழகத்தில் இருக்கிற அனைத்து செய்திகளையும் உள்வாங்கி சமுதாய பிரச்சனையாக இருந்தாலும் நம்முடைய தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அதிலிருந்து நாம் எப்படி மீள வேண்டும் என்கிற அந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், மதுவின் பிடியிலே சிக்கி இன்றைக்கு தமிழகம் கோரப்பிடியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது, உங்களை போன்ற சிறார்கள் கூட பள்ளி மாணவர்கள் கூட இன்றைக்கு டாஸ்மாக் கடையில் வளர்கிற நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கிறோமே, இந்த அவலங்களிலே இருந்தெல்லாம் உங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். இதுல வெற்றி பெற்றிருக்கிற உங்களுடைய வாழ்த்து தெரிவித்து நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் சிறுப்பூர் துரைசாமி அவர்கள். நிகழ்ச்சியினுடைய தலைவர் மாவட்ட கழக செயலாளர் அவர்களே, பொதுச் செயலாளர் உள்ளிட்ட தலைவர்களே, அன்பிற்குரிய மாணவ மாணவிகளே, ஆசிரியர் பெருமக்களே, பெரியவர்களே, அரவக்குறிச்சி ஒன்றிய கழகத்தின் சார்பாக இந்த வட்டாரத்திலே பயந்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை ஊட்டக்கூடிய முறையில் ஒரு சிறந்த கட்டுரை போட்டி இங்கே நடத்தியிருக்கின்றார்கள். எனக்கு முன்னாலே நண்பர் கணேசமூர்த்தி குறிப்பிட்டதைப் போல இந்திய நாட்டு வரலாற்றில் எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத ஒரு சிறப்பை நம்முடைய பெருமதிக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் இறந்த நேரத்தில் இந்திய நாடு அவருக்கு அஞ்சலி செலுத்தியது நம்மாலே பார்க்க முடிந்தது. நகரம் குக்கிராமம் என்று அனைத்து இடத்திலையும் மக்கள் பால் அவர் வைத்திருக்கும் நன்மை எடுத்து காட்டக்கூடிய முறையில் அமைந்திருந்தது. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் மதுவின் கொடுமையை பற்றியும் இங்கே வீராதாரங்களை பற்றியும் உங்களிடத்தில் ஒரு கட்டுரை போட்டி நடத்தியிருக்கின்றார்கள். இந்த கட்டுரை போட்டியில் பங்கெடுத்துக் கொண்டவர்கள் எனக்கு முன்னால் நம்முடைய கணேசமூர்த்தி குறிப்பிட்டதைப் போல இந்த ஆய்வை நடத்தியவர்கள், தேர்ச்சி பெறுவதற்கான அந்த பணியில் ஈடுபட்ட அந்த ஆசிரியர் பெருமன் இங்கே குறிப்பிட்டார், இந்த கட்டுரை போட்டியில் எதையும் தேர்ந்தெடுப்பது என்பதில் எங்களுக்கு இடர்பாடு ஏற்பட்டது. ஒன்றுக்கொன்று வேறுபட்ட முறையில் மாறுபட்ட நோக்கத்தோடு மிக சிறந்த கருத்துக்கள் எடுத்துச் சொல்லி இருப்பதாக இங்கே குறிப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய முறையில் மாணவர்களுக்கு எழுச்சி ஏற்படுத்தக்கூடிய முறையில் அரவக்குறிச்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிய கழகம் இந்த சிறந்த ஏற்பாட்டு செய்து மாணவர் மத்தியிலே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த விழிப்புணர்ச்சியின் காரணமாக இங்கு படிக்கக்கூடிய இளைஞர்களாக நீங்கள் எதிர்காலத்தில் மிக சிறந்த தலைவர்களாக பல்வேறு துறையில் சிறந்தவர்களாக நீங்கள் விளங்க வேண்டும் என்று வாழ்த்து வாய்ப்பு தந்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நிறைவாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த வீழ்ச்சியூர் தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், திசையுடைந்த தேகத்தில் வன்மை வேண்டும்,
போட்டி இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தையே வெளியே வா, எளியன உனையை இழந்தவர் நடுங்க, புதியன செயல் செய்ய புறப்படுகின்ற பாவேந்திரன் வைர வரிகளை மெய்ப்பிக்கின்ற வண்ணமாக எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தில் சிறப்புரையாற்றி வாழ்த்து வழங்கி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்க கழகத்துடைய பொதுச் செயலர் வைகோ அவர்கள் இதோ வருகிறார்கள். நாட்டின் எதிர்கால சிற்பிகளான எனதருமை மாணவ செல்வங்களே, உங்களை வாழ்த்துவதற்கும் உங்களை நேரில் கண்டு மகிழ்வதற்கும் இந்த அரிய ஏற்பாட்டை மிகவும் துல்லியமாக திட்டமிட்டு செய்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரவாக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் ஆர் உயிர் பம்பி கலையரசன் அவர்களுக்கு முதலில் எனது நெஞ்சார்ந்த பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்ற இந்த மேடையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவை தலைவர் ஆர் உயிர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவர்கள் உள்ளிட்ட எங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் அனைவருமே அமர்ந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து வந்த கரூர் மாவட்ட பொறுப்பாளர் ஆர் உயிர் சகோதரர் கவினி சிதம்பரம் அவர்கள் மிகவும் திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதை சொன்னார்கள். மாணவர்களிடம் பேசுவது என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான செயல் மட்டுமல்ல, மிகவும் எச்சரிக்கையாக வந்து அணுக வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. வழக்கம் போல நம்முடைய கட்சி கூட்டத்தில் பேசுவது போல இதில் இருக்கிற எங்கள் கட்சியின் ஒரு 50 பேர் பேரை இங்கே நான் வாசித்தால் அரசியலுக்கு வரலாமா என்ற எண்ணம் ஏற்படுகிற பிள்ளைகள் கூட ஒதுங்கி ஓடி போயிடுவார். நான் எந்த பள்ளியிலும் போய் அரசியல் பேசுவதில்லை. எங்கள் கிராமத்தில் கூடை பள்ளிக்கூடத்தில் நான் உயர்நிலை பள்ளி மாணவனாக படித்தேன். எங்கள் கிராமத்து பள்ளிதான் என்னை மேடை பேச்சாளனாக்கியது. என் வாழ்வில் நான் உயர்வதற்கு காரணம் எனது ஆசிரியர்கள் தான். ஆகவே மாணவ செல்வங்களே, நீங்கள் மதிக்க வேண்டியதும் போற்ற வேண்டியதும் உத்துது உதவியும் உருவது உடுத்தும் திட்டமிட முடியாது கற்பித்தல் நன்று கற்றல் நன்று என்ற விதத்திலே உள்ள ஆசிரியர்களை
வணங்க வேண்டியது உங்கள் பெற்ற தாயை பெற்ற தகப்பனை. இன்று பகல் பொழுதிலே வந்து பங்கேற்க வேண்டிய நிகழ்ச்சி தவிர்க்க இயலாமல் பிற்பகல் நிகழ்ச்சியாக மாலை நிகழ்ச்சியாக இங்கே அமைந்திருக்கின்றது. பத்திரிகையாளர்கள் ஊடகையாளர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள், பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த கட்டுரை போட்டிகளிலே பங்கேற்ற மாணவ செல்வங்களின் பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த மாணவர்கள் வாழ்வில் நீங்கள் என்ன ஆக விரும்புகிறீர்கள் என்று ஈஸ்வரன் கேட்டார். நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக விரும்புகிறேன், நான் விஞ்ஞானியாக வர விரும்புகிறேன், நான் டாக்டராக விரும்புகிறேன் என்று அவரவர்கள் தங்கள் விருப்பத்தை சொன்னார்கள். இன்னும் பலர் மனதில் விருப்பங்கள் இருக்கும், ஆனால் சற்று கூச்சத்தில் தயக்கத்தில் இருந்திருப்பார்கள். இந்த மாணவர்களுக்கு அதிகமான நாட்டு விஷயங்கள் தெரியாது என்று கருதி கொண்டு நாம் பேசினால் நாம் ஏமாந்து போவோம். நம்மை விட என்னையே சேர்த்து நம்மை விட பல பிரச்சனைகளில் அதிக அறிவு தீட்சண்யம் உள்ளவர்கள் தான் இந்த மாணவ மாணவிகள். அலைவேசி கொடுங்கள், எத்தனை பேர் உங்களுக்கு புகைப்படம் எடுக்க தெரியும்னு பார்ப்போம். ஆனா 3 வயது பிள்ளை இங்க வந்து செல்போன் அலைபேசி அதை வச்சு புகைப்படம் எடுக்குது, வீட்டில் தொலைக்காட்சியை பயன்படுத்துகிறது. இப்ப இணையதள இன்டர்நெட் வசதி இருந்தால் அவர்கள் உலகம் புறம் சஞ்சரித்து விட்டு போகலாம். அந்த அளவுக்கு நம்முடைய மாணவ செல்வங்களினுடைய புத்தி கூர்மை மிக சிறப்பாக இருக்கிறது. 4 தலைப்புகளை இங்கே கொடுத்து இந்த கட்டுரை போட்டியை 2வது ஆண்டாக இந்த அரவக்குறிச்சி வட்டார அளவில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவர்களுக்கான கட்டுரை போட்டிகளாக தந்தை கலையரசரும் அவரது நண்பர்களும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவர்களின் கட்டுரைகளை ஆய்வு செய்து தேர்வு செய்து அதில் விருது வழங்குவதற்கு தகுதியுள்ளவர்களை தேர்ந்தெடுக்கிற பணியில் பேராசிரியர் சுந்தரம் அவர்களும் ஆசிரியர் சொன்னாங்கல்ல இப்ப என்கிட்ட அறிமுகப்படுத்தினீங்கல்ல, அதாங்க ரெண்டு பேரை தான் சொல்றேன். அவர் பேர் ஞாபகம் இல்லையா? இல்ல, இப்ப என்கிட்ட வந்து சால்வா வாங்கினா இருந்தா இந்த பொறுப்பிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட முனைவர் மாறன், முனைவர் சுந்தரம், முனைவர் சிவானந்தம், பேராசிரியர் மாலதி, மணிகண்டன், முருகன், கார்த்திகேயன், ராமகிருஷ்ணன், முனைவர் செந்தில்குமார், கோவிந்தராஜு, முனைவர் கணேசமுருகன் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கட்டுரைகளில் தேர்வு செய்யப்பட்ட கட்டுரைகளை நான் சில நிமிடங்கள் பார்வையிட்டேன். முழுமையாக படிக்க எனக்கு அவகாசம் இல்லை. அவைத்தலைவர் அவர்கள் சுருக்கமாக உரையாற்றி விட்டு என்னை பேச அழைத்தவரால் முழுமையாக படிக்க முடியவில்லை. ஆனால் படித்த மாத்திரத்தில் அந்த எழுதிய கட்டுரைகளினுடைய அறிவு கூர்மை, எழுதியவர்களினுடைய மதிநுட்பம் எனக்கு தெரிந்தது. அப்துல் கலாம் அவர்களை பற்றி எழுதுகிற போது விரல்களில் ஒரு மோதிரம் போட்டால் கூட விளம்பரப்படுத்திக் கொள்ளுகிற இந்த உலகில் தேசத்துக்கே கிரீடம் அணிவித்தவர் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை என்று அந்த கட்டுரையை தொடங்கி இருக்கிறார். இந்த தேசத்துக்கே அப்துல் கலாம் கிரீடம் அணிவித்தார், அவர் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை என்று.
அவர் மாணவர்களிடம் உரையாற்றுகிற போதுதான் உயிர் இழந்தார். மாணவர்களை எதிர்கால உலகத்தை படைக்கின்ற கனவுகளோடு இருந்தார். அக்கினி சிறகுகள் என்ற அந்த நூலில் ஒரு அருமையான வார்த்தையை சொல்லியிருப்பார். உன்னை பகைவர்கள் தாக்குகிறார்களா, எதிரிகள் தாக்குகிறார்களா, வாழ்க்கையில் ஏற்படுகிற ஆபத்துக்கள் உன்னை தாக்குகிறதா, கலங்காதே, அஞ்சாதே, திகையாதே, தாங்கிக்கொள், அனைத்தையும் தாங்கிக்கொள். எப்படி பட்டறையிலே விழுகிற அடிகளை எல்லாம் அந்த பட்டறை தாங்கிக் கொள்கிறதோ பட்டறையில். ஆனால் ஒரு கட்டத்தில் தாங்கிக் கொண்டே இருக்கிற நீ சமட்சமாக மாறு. இது எல்லோருக்கும் பொருந்தும், எங்களுக்கு ரொம்ப பொருந்தும். தாங்குகிற வரையில் தாங்கிக்கொள், திருப்பி அடிக்கிற போது சமட்டியாக மாறு. நான் சொல்லவில்லை, அப்துல் கலாம் சொல்லுகிறார். அதை போல இன்னொரு கட்டுரையில் மது ஒழிப்பை பற்றி, மதுவினால் ஏற்படும் கேடுகளை பற்றி அந்த கட்டுரையை படித்தேன். ஒருவேளை அந்த கட்டுரை எழுதிய மாணவியோ மாணவரோ எனக்கு அதில் பெயர் இல்லை, இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலார் அவர்களினுடைய அமுத மொழிகளை மிக அருமையாக அந்த கட்டுரையிலே கையாண்டிருக்கிறார். மதுவை பருகுதல், மதுவை விற்றல், மதுவை எடுத்துக்கொண்டு மற்றவர்களிடம் கொடுத்தல், மதுவை தயாரித்தல் என்ற 10 விதமான அந்த தீய காரியங்களை பட்டியலிட்டு அவர் சொல்லுகிறார், மது நம்மை அழித்துவிடும். என் அன்பு மாணவ செல்வங்களே, அது நெருப்பினும் கொடிது, நச்சரவத்தினும் கொடிது, பாம்பிலும் கொடிது. ஆகவே இருக்கிற கவலையெல்லாம் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், இந்த குழந்தைகள் வாழ்வில் உயர வேண்டும், உன்னதமான வாழ்க்கை பெற வேண்டும், கவிஞர்களாக, ஓவியர்களாக, மருத்துவர்களாக, பொறியியல் வல்லுநர்களாக, இராணுவ தளபதிகளாக, அமைச்சர்களாக, நாட்டின் பல்வேறு துறைகளிலே தலை சிறந்தவர்களாக வாழ்விலே உயர வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை கரவுகளோடு இருக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு சொல்கிறேன், கண்ணுக்கு முன்னால் நச்சரவங்கள் படமெடுத்தாடுகின்றன, மதுக்கடைகள், தெருவுக்கு தெரு ஒயின் ஷாப்புகள், டாஸ்மாக் கடைகள் இந்த குழந்தைகள் வாழ்வை சீரழித்துவிடும். இங்கே சின்னஞ்சிறு பெண் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வந்து புகைப்படம் எடுத்தீர்கள், என் பேத்திகளை போல உள்ள குழந்தைகளை கொண்டு வந்து புகைப்படம் எடுத்தீர்கள். மது அரக்கனுடைய கொடுமையினால் இன்றைக்கு 4-5 வயது சிறு குழந்தை கூட தனியாக போக முடியாது. குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்றார். ஆனால் மது கொடுமையினால் மிருகங்களை விட மோசமாகிவிட்டான் மனிதன். சின்னஞ்சிறு பெண் குழந்தைகளை, பூப்படையாத பெண் குழந்தைகளை நாசப்படுத்துகிறான். தாய் தந்தையர் உள்ளம் கலங்காதா? அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாகிற பிள்ளைகளினுடைய பெற்றோர் உள்ளம் நொறுங்காதா? ஆகவே இந்த மது ஒழிக்கப்பட வேண்டும், மதுக்கடைகள் ஒழிக்கப்பட வேண்டும். மாணவ செல்வங்களே, நீங்கள் தான் இந்த கருத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே பேசிய ஈஸ்வரன் முயற்சியால் நாங்கள் சென்னையிலே மரத்தான் கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகளுக்காக 59,000 மாணவ மாணவிகள் பங்கெடுத்துக் கொண்டார்கள். நானும் இந்த வயதில் அவர்களோடு சேர்ந்து ஓடினேன் மாரத்தான் போட்டியிலே. கோவையிலே 24,000 மாணவ மாணவிகள், திருச்சியிலே 42,000 மாணவ மாணவிகள். அரசியல் பேசவில்லை, கட்சி கொடி கிடையாது, கட்சியின் அடையாளம் கிடையாது, கட்சியின் சின்னம் கிடையாது, மறுபடி திமுக என்ற பெயரே கிடையாது. ஏன் நடத்தினோ? இந்த மாணவர்கள் மூலம் தான் நாட்டை திருத்த வேண்டும்.
இன்னைக்கு 5% மாணவ மாணவிகள் சில இடங்களில் மதுப்பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். நெஞ்சம் பதறுகிறது, விதை நெல்லே பாழாகிறது, தாய்ப்பாலே நஞ்சாகிறது. இதிலிருந்து விடுபட வேண்டும் தமிழகம். எதிர்காலத்தை பற்றிய கவலையை நான் சொல்லுகிறேன். நாங்கள் அந்த மரத்தை நடத்தினோம். மாணவர்கள் மூலமாகவே மதுவை எதிர்க்கின்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று. எனவே இந்த மதுவின் கொடுமைகளை பற்றி எழுதிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என் மனமார்ந்த பாராட்டுக்களை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ கண்மணிகளே, உங்கள் ஒவ்வொருவரின் திருக்கரத்திலும் சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அந்த பாக்கியத்தை நான் இழந்து விட்டேன் வர தாமதமான காரணத்தால். உங்கள் ஒவ்வொரு குழந்தையின் கையிலும், ஒவ்வொரு மாணவி மாணவன் கையிலும் சான்றிதழ் கொடுக்க ஆசைப்பட்டேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. காரணம், தவிர்க்க இயலாத நிகழ்ச்சி சென்னையிலே. உங்களை வாழ்த்துகிறேன். நல்ல ஒழுக்கமுள்ள வாழ்க்கை, பெற்றோரை பூஜிக்கின்ற வாழ்க்கை, ஆசிரியர்களை மதிக்கின்ற வாழ்க்கை, இதுதான் உங்களுக்கு தேவை. மார்க் குறைந்து விட்டால் கவலைப்படாதீர்கள். ஃபெயில் ஆனாலும் கவலைப்படாதீங்க. ஃபெயில் ஆனா கவலைப்படாதீங்க. பெற்றோருக்கு சொல்றேன், கண்டிக்காதீங்க பிள்ளைகளை. ஒவ்வொரு மாணவ நான் எஸ்எஸ்எல்சியில படிச்சதை இவங்க 3வது வகுப்புல படிக்கிறாங்க. நான் காலேஜில் படித்ததை அவங்க 10வது வகுப்புல படிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. 12வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் மாணவிக்கு தெரிந்த ஞானம் எனக்கு தெரியாது. நான் எம்ஏ படிச்சிருக்கலாம். அவ்வளவு புத்தகங்களை சுமந்து கொண்டு போய் முதுகே வளைந்து விடும் போல இருக்கிறது. அவ்வளவு புத்தகங்களை சுமந்து கொண்டு போய் படிக்கிறார்கள், விடிய விடிய படிக்கிறார்கள். அதற்கு பிறகு மார்க் குறைஞ்சு போனா அந்த பிள்ளைகள் மனசு என்ன பாடுபடும்? அப்ப அப்பா அம்மா திட்டக்கூடாது, அறவைக்கணும். மார்க் குறைஞ்சா என்ன? கவலைப்படாதம்மா, கவலைப்படாதப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ நல்லா தான் எழுதியிருப்ப. திருத்துறவருக்கு அந்நேரம் என்ன கவலையோ, சரியா மார்க் போடலை, கவலைப்படாத. சரி, ரொம்ப மார்க் வாங்கினவன் மட்டும் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி பெற்றுருவானா? கவலைப்படாத. தோக்கிறத பற்றி கவலைப்பா, அடுத்த தடவை ஜெயிச்சுக்கலாம். இது சொல்லாவிடில் மலரினும் மென்மையான நுண்ணிய உணர்வுகளை கொண்ட இந்த பிள்ளைகள் தாங்குகின்ற சக்தியை இழந்து விட்டார்கள். அறிவுதான் கூர்மையாகி இருக்கிறது இந்த பிள்ளைகளுக்கு, ஆனால் தைரிய உணர்வு ரொம்ப குறைந்து விட்டது. எளிதில் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அவர்கள் கவலைப்பட்டு விடக்கூடாது. மோப்பக்குளையும் அனிச்ச முகம் திரிந்து நோக்கக்குளையும் விருந்து என்று சொன்னார் வள்ளுவர். அனிச்சப்பூ மிக மிக மென்மையானது. அதுக்கு உதாரணம் வள்ளுவன் சொன்னான், ஒரு பெண்ணின் பாதம் எவ்வளவு மென்மையானது என்றால் அனிச்சமும் அன்னத்தின் துபியும் மாதர் அடிக்கு நெருங்கி பழம் என்று சொன்னான். அனிச்ச மலரை விட மென்மையானவர்கள். கோம பார்த்தீங்கன்னாலே பெற்றோர்கள் பிள்ளைகளா அதை தாங்க மாட்டாங்க. பிள்ளைகள் வளர்க்கிற முறை ஒன்று இருக்கிறது. அவர்களை அடிக்க வேண்டும் என்றோ திட்டி பயமுறுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அதே நேரத்தில் கேட்பதெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது. என் பிள்ளை மேல உள்ள செல்லம் செல்லமா வளர்க்கிறேன்னு சொல்லி அவர்கள் கேட்பதெல்லாம் வாங்கி கொடுப்பது பெரும் கேடாக முடியும். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எனக்கு உடனே செல்போன் வேணும். என் பிள்ளை கேட்குற செல்போன் வாங்கி கொடுக்குறாங்க. அது இன்டர்நெட் வசதி வேணும். அங்கு நச்சு பாம்பும் தேளும் கருந்தேளும் நட்வாக்காலியும் அதுக்குள்ளே நுழைகிறது. பார்க்கக்கூடாதவற்றை பார்த்து வாழ்வு பாழாகிறது, ஒழுக்கம் கெடுகிறது. கேட்பதெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது. நான் இன்னைக்கு இந்த சாப்பாடு போதும், இதை சாப்பிடுங்க, இல்ல எனக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ல இதுதான் வேணும், பர்கர் தான் வேணும், எனக்கு இப்படிப்பட்ட பொருள்கள் தான் வேணும், இதை வாங்கி கொடுக்க கூடாது. உடம்புக்கு கேடு. கேட்பதெல்லாம் வாங்கி கொடுக்கிற பழக்கத்தை பெற்றோர்கள் தயவு செய்து செய்யாதீங்க.
நம்முடைய வீடுகளில் பெற்றோர்கள் வளர்த்த முறை வந்து ஒரு அன்பாக வளர்த்து வருவார்கள். இப்ப என்ன தெரியுமா, பெற்றோர் பிள்ளைய கண்டிச்சா அப்பா அடிச்சிட்டார், அம்மா திட்டா, தாத்தா பாட்டி கிட்ட போய் அப்பா அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த பாட்டியும் தாத்தாவும் தட்டி கொடுத்து ஒன்னும் கவலைப்படாத, நீ ஒண்ணு தைரியமாரு, ஆமா கோபத்துல அடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லுகிற போது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். இன்றைக்கு பல இன்னைக்குள்ள சமுதாயத்தில் நல்ல பணம் இருக்கு, ஏசி கார் இருக்கு, வீடு இருக்கு, ஆனா பெற்றோர்கள் தங்கள் பெற்றோருடன் வாழ்வதில்லை. தாத்தா பாட்டிய பேரம் பேத்திக்கே தெரியாது, பணம் தான் இருக்கு. இந்த வாழ்க்கை முறையே சிதறி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் அன்பு காட்டலாம், விரும்பியதெல்லாம் செய்து கொடுக்க நினைக்க கூடாது, அதே நேரத்தில் மார்க் குறைஞ்சு போச்சு திட்டக்கூடாது. ஃபெயிலா போனா என்ன பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு யாரும் கிடைக்கலன்னு வைங்க, நம்ம வைகோ எடுத்துக்க எத்தனை தடவை தோத்துருக்காரு, கொஞ்சமாவது கவலைப்படுறாரா? நீ ஏன் கவலைப்படுது, என்னையோ உதாரணமா சொல்லு. தோல்விங்கிறத வாழ்க்கையில கிடையாது, போராடிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரிதான் ஒரு தடவை தோத்தா என்ன, ஃபெயிலா போனா அடுத்த தடவை பார்த்துக்கலாம். இந்த மார்க்கு குறைகிற பிள்ளைகள் எல்லாம் வைகோ நல்லா நமக்காகத்தான் சொன்னாருன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இங்க. அதாவது படிக்கணும், டன் கணக்கில் புஸ்தகத்தை தலையில வச்சு விடிய விடிய படிக்க வச்சு அந்த பிள்ளைகள் விளையாடுறது கிடையாது. ஒரு காலத்துல வீடுகளை சின்ன பிள்ளைகளுக்கு கிட்டிப்புள் விளையாட தெரியும், அவர்கள் வந்து ஓடி பிடிச்சு கண்ணாமூச்சி விளையாடுவாங்க. அதே போல பலவிதமான விளையாட்டுகள் அங்கே சடுகுடு விளையாடும், எல்லா விளையாட்டு இப்ப விளையாட்டே கிடையாது, பல பள்ளிக்கூடத்தில் விளையாட்டே கிடையாது, சில பள்ளிக்கூடத்தில் இருக்கலாம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க ஆகாது பாப்பா, சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்வு சொல்லல் பாவம், பயங்குள்ளலாகாது பாப்பா, எதுக்கும் பயப்படாதே, அக்கிரமஜ்ஞைகளை கண்டால் மோதி குதித்து விடு பாப்பா, பயப்படாதே, இதெல்லாம் பாரதி சொன்ன பாட்டு. ஆகவே உங்களுக்கு பள்ளி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற முறையில் ஆத்திச்சூடி கொன்ற வேந்தன் எத்தனை பிள்ளைகளுக்கு தெரியும், மம்மி டாடி தெரியும், இன்டர்நெட் தெரியும், ஆத்திச்சூடி கொன்ற வேந்தன் தெரியாது. ஆத்திச்சூடியும் கொன்ற வேந்தனும் தான் அந்த பிள்ளைகளை நாற்றங்காலாக இருக்கிற போதே அவர்களை பயிற்றுவிக்கிற இடம். அரசியலுக்கு கவனித்துக் கொள்ளுங்கள். அதான் சொல்றேன்ல, நான் எந்த கல்லூரியில் பேசுகிற போதும் கட்சியை பேசினது கிடையாது, எந்த பள்ளிக்கூடத்திலையும் போய் அரசியல் பேசுனது கிடையாது. காரணம் இப்ப தேவையில்லை, கவனிக்கட்டும், நாட்டு நடப்பையெல்லாம் கவனிக்கட்டும். படியுங்கள், வீரர்கள் வரலாற்றை படியுங்கள், தமிழர்களின் வரலாற்றை படியுங்கள், சங்ககால பாடல்கள் ஒன்று இரண்டு படியுங்கள், திருக்குறளை படியுங்கள். நானெல்லாம் சின்ன வயதில் இந்த நூல்களை படித்ததனால் எனக்கு இந்த ஆர்வம் ஏற்பட்டது. ஆனால் நல்ல புத்தகங்கள் படிக்கணும், பாடப்புத்தகங்கள் மட்டுமல்ல, இந்த சமூகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கான படிப்பு வேண்டும், நூலகங்கள் வேண்டும் ஊர்களிலே, அந்த நூலகங்களிலே போய் பிள்ளைகள் படிக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்வில் கல்வியில் உயர்வது மட்டுமல்ல நல்ல ஆரோக்கியம் இருக்கணும். இன்னொன்னு சொல்றேன், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா, இப்ப நிறைய நோய்கள் வருது. முந்தியெல்லாம் காய்ச்சல் தலைவலினா அதிகபட்சம் குருதைலம் தடவி விடுவாங்க, அமிர்தாஞ்சனம் தடவுவாங்க, சுக்கு கஷாயம் போட்டு கொடுப்பாங்க, சுகமாயிரும். இப்பொழுது இந்த சுற்றுச்சூழல் நாசமாகி விட்டதால் கொடூரமான நோய்கள் தாக்குகின்றன. தலைவலின்னு பிள்ளை வருது, ஒண்ணு செய்யாது நினைக்கிறாங்க, மூணு நாள் தலைவலி இருக்கு, நாலாவது நாள் ஜுரம் வருது, அஞ்சாவது நாள் ஜுரம் அதிகரிக்கு, என்ன ஜுரம் குறையலன்னு கொண்டு போறாங்க, டெங்கிங்கிறாங்க. சில வேளைகளில் உயிருக்கு ஆபத்தாகவே முடிகிறது. எனவே உடல் நலம் குறைவு என்று பிள்ளைக்கு தெரிந்தால் உடனடியாக தகுந்த மருத்துவரிடத்திலே கொண்டு போய் காட்ட வேண்டும், இது ரொம்ப அவசியம். அதை போலத்தான் பிள்ளைகள் விளையாடுறப்ப என்ன சொல்லிக் கொடுக்கணும்,
அங்கங்க குழிகள் இருக்கும், குழிகள் ஆழ குழாய்களை போட்டுட்டு மூடி வைக்காம இருப்பான். எத்தனை குழந்தைகள் கீழே விழுந்து பலியாகின்றன, அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும். இவையெல்லாம் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கான தேவைகள், பாதுகாப்பதற்கான வழிமுறைகள். அன்பை செலுத்துங்கள் உங்கள் பிள்ளைகளிடம், அதிக செல்லம் கொடுக்காதீர்கள், கண்டிப்பு என்ற பெயரால் அவர்களை திட்டாதீர்கள், மார்க் குறைந்து போனால் அவர்களை கடிந்து கொள்ளாதீர்கள், தோல்வியுற்றால் அவர்களை வருத்த செய்யாதீர்கள். உயிரையே முடித்துக் கொள்ளுகிறார்கள் பிள்ளைகள். ஆகவே எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? அதாவது ஒரு கல்லூரிக்கு, மெடிக்கல் கல்லூரிக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம் பக்கத்தில் மருத்துவக் கல்லூரியில் போய் சேர்ந்த பொண்ணு, ஒரு விவசாய குடும்பத்து பொண்ணு, ரொம்ப நல்லா படித்து மார்க் வாங்கி மெடிக்கல் காலேஜில் இடம் கிடச்சி போனது. சனிக்கிழமை அன்னைக்கு சுற்றுலா போகலான்னு 10 பிள்ளைங்க போனாங்க. சென்னைக்கு பக்கத்தில் மாமல்லபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கோவளம் கடற்கரைக்கு போனாங்க. கடற்கரையில் போய் நின்றார்கள், கணுக்கால் அளவு தண்ணீரில் தான் நின்றார்கள், கணுக்கால் அளவை விட கொஞ்சம் உயரமுள்ள தண்ணீரில் தான் நின்றார்கள். கடல் அலை வந்து கொண்டிருக்கிறது, திடீரென்று ஒரு அலை வந்தது. அந்த பெண்கள் 3 பேர் அப்படியே நிலை குலைந்து அப்படியே கீழே விழுந்தார்கள். அடுத்த அலை அப்படியே அவர்களை உள்ளே எடுத்துக் கொண்டு போனது. அந்த எனக்கு தெரிந்த குடும்பத்து பெண், அந்த ஏழை விவசாய குடும்பத்து பெண் இறந்து போனாள். நான் அந்த குடும்பம் நொறுங்கி போயிடுச்சு. பிள்ளை படிச்சு டாக்டராய் வரும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன காரணம்னா, முதல்ல இந்த மாதிரி ஆபத்துக்கள் ஏற்படும் என்பதை சொல்ல வேண்டும். கடற்கரை வந்து ரொம்ப ஆபத்தான இடம், அது கால் பதிந்திருக்கும் நினைப்போம், கால் பதிந்திருந்து மணலில் நினைப்போம், ஒரு நொடியில் ஏமாற்றி விடும். அதை போல எங்கேயாவது போறப்ப, சுற்றுலா போறப்ப ஆசிரியர்கள் கவனமா இருக்கணும், படகுல போகணும்னு நினைப்பாங்க. இந்த பிள்ளைகளை உங்களிடம் அனுப்பி வைத்துட்டு பள்ளிகள் கல்லூரி அந்த பெற்றோர்கள் எவ்வளவு கனவுகளோடு இருக்கிறார்கள். அந்த குழந்தை இறந்த பிறகு அந்த பெண்ணை போய் நான் பார்த்தேன் ஆஸ்பத்திரியில், அவங்க அப்பா அம்மா வந்திருந்தாங்க. அப்பதான் மன இன்னொரு பெண்ணுக்கு ரொம்ப கவலையா நிலைமை இருந்து பார்த்துட்டாங்க. 3 கல்லூரி மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டார்களா கொலை செய்யப்பட்டார்களான்னு தெரியல. 3 பேர் கையை ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டிக்கிட்டு அதுல எப்படி விழுந்திருக்க முடியுங்கிறாங்க. மோனிசா, சரண்யா, பிரியங்கா, அழகான குழந்தைங்க, எவ்வளவு ஆசையோடு அவங்க பெற்றோர்கள் வளர்த்திருப்பாங்க. என்ன காரணம்? கல்வி கொள்ளை கூடாரமாகிவிட்டது, கல்வி நிறுவனங்கள் திருட்டு கூடாரங்கள் ஆகிவிட்டன. கல்வி நிறுவனங்களில் ஏழை எளியவர்கள் போய் சேர முடியாது, சொத்தை வித்து வீட்டை வித்து பணம் கொடுத்தா சேர முடியும். காரணம் என்ன? எல்லாம் லஞ்சம், எல்லாம் ஊழல். ஆசிரியர் நியமனமா ஊழல், பேராசிரியர் நியமனமா ஊழல். இந்த கல்வி கூடங்களில் வந்து சேருகிறவர்களிடத்திலே பல லட்சங்கள் இருந்தால் தான் ஒரு பள்ளியிலே சேர முடியும், கல்லூரியிலே சேர முடியும் என்ற நிலைமை. தகுதி இல்லாத, கட்டமைப்பு இல்லாத இடங்களுக்கு எப்படி அனுமதி கொடுக்கப்பட்டது? அந்த 3 பிள்ளைகளை நினைக்கிறப்ப அந்த தாய், அவருடைய தாயினுடைய உள்ளம், தகப்பனின் உள்ளம், பெத்த குழந்தை வளர்ந்து டாக்டரா வரணும், அது செத்து பிரேதமா வந்திருக்க வீட்டுக்கு. ஆகவே இந்த சமூகத்தை இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், சக மனிதர்களை நேசிக்க வேண்டும், சக மனுஷிகளை நேசிக்க வேண்டும். அன்பு காட்டுங்கள் துன்பப்படுகிறவர்களுக்கு. சாதி கிடையாது, மதம் கிடையாது, எல்லோரும் மனிதர்கள். அந்த ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுங்கள். யாருமே குழந்தை செல்வங்களே, மாணவ செல்வங்களே, பிறரிடம் அன்பு காட்டுங்கள். துன்பப்படுகிறவர்களின் கண்ணீரை துடைப்பதற்கு பாடுபடுங்கள். நான் ஒரு பள்ளியில் மாணவனாக இருந்து ஆசிரியர்கள் பயிற்றுவித்து நான் ஒரு மேடை பேச்சாளரானவன். விளையாட்டுத் துறையிலே ஈடுபடுங்கள், உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தவறான பழக்கங்களுக்கு ஆளாகி விடாதீர்கள், மதுப்பழக்கம் வந்துவிடவே கூடாது. ஆகவே உங்கள் பெற்றோரின் கனவுகளை நனவாக்குகிற விதத்தில் வாழ்விலே நீங்கள் உயர வேண்டும். இந்த கட்டுரை போட்டியிலே நதிகளின் இணைப்பை பற்றிய கட்டுரையை பார்த்தேன்,
நதிகள் இணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக 1200 கிலோமீட்டர் நடந்தவன் என்ற தகுதியோடு இந்த விருதுகளை கொடுக்கக்கூடிய தகுதியோடு நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். மதுவை எதிர்த்து 2500 கிலோமீட்டர் நடந்ததனால் அந்த கட்டுரையை பற்றியும் நான் உங்களிடம் விருது வழங்குகிற தகுதியை பெற்றிருக்கிறேன். வஞ்சிக்கப்படும் தமிழகம் என்ற கட்டுரை எழுதியிருக்கிறீர்கள். என் தாயகத்துக்காக பொன்னான தமிழகத்துக்காக போர்க்களத்திலே நிற்கிறவன் என்ற தகுதியோடு நான் நிற்கிறேன். அப்துல் கலாம் பற்றிய கட்டுரைக்கு விருது வழங்குகிறேன். காரணம், அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களிடம் ஜனாதிபதியாக நீங்கள் அப்துல் கலாமை தேர்ந்தெடுங்கள் என்று முதலில் சொன்னவன் அடியேன் வைகோ என்ற தகுதியோடு இங்கே நிற்கிறேன். வாழ்த்துகிறேன். நல்ல நலனோடு, உடல் நலனோடு, உள்ள உரமோடு உயர்ந்த வாழ்க்கை வாழ வாழ்த்துகிறேன். கல்வியில் வெற்றி மேல் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். உங்கள் கனவுகளெல்லாம் நனவாக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். உங்கள் பெற்றோரினுடைய கனவுகளை நனவாக்கி பெற்றோருக்கு பெருமை தேடித் தர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். உங்களை இந்த மாலை வேளையிலே இந்த அரங்கத்திலே பார்ப்பதில் நான் எல்லையற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்களுக்கு மீண்டும் வாழ்த்து சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை எனக்கு தந்த கலையரசனுக்கும் சகோதரர்களுக்கும், சீனிவாச பெருமாள் உள்ளிட்ட இயக்க முன்னோடிகளுக்கும், வருகை தந்திருக்கிற மாவட்ட செயலாளர்களுக்கும், கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களுக்கும், தோழர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். வணக்கம். மாணவ மாணவியர்கள் தயகுந்து அமைதியாக அமர்ந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது பரிசு வழங்குகின்ற நிகழ்வு இந்நிகழ்ச்சிக்கு இந்த பரிசளிப்புகள் அவர் பரிசு பெறும் மாணவ மாணவியர் தங்களுடைய பெற்றோருடன் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவருக்கு முன்பாக இந்நிகழ்ச்சிக்கு கட்டுரை போட்டிகளுக்கும், கட்டுரை போட்டி நடத்துவதற்கு மற்றும் பரிசளிப்பு விழாவிற்காகவும் தங்களுடைய உழைப்பையும் தங்களுடைய உதவியையும் அதிகமாக கொடுத்த நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் ஆண்டிப்பட்டி ராமசாமி அவைத்தலைவர், ஒன்றணி அமைப்பாளர் போக்கா முத்துராஜ், மாவட்ட பிரதிநிதி மதியழகன், அரவக்குறிச்சி பேரவைக் கழக செயலாளர் ரவிச்சந்திரன், ஒன்றிய மாணவரணி துணைச் செயலாளர் செல்வகுமார், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஆர் பூபதி, வார்டு செயலாளர் கே ரமேஷ், போஸ்ட் ஓட்டு உள்ளிட்ட அனைத்து வேலைகளையும் பங்கேற்ற மருதுமுத்து மாயவன், உணவு வேலை உபசரிப்பு வேலைகளை கவனத்தில் வருகின்ற ஷேக் பரீத், அன்பரசன், உதயகுமார், அகல்யன், கோவில்பட்டி ஜெயக்குமார், அதோடு இந்த உணவு ஏற்பாடுகளுக்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்து அதிகமாக ஒத்துழைப்பு கொடுத்த அன்சர் அலி, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பழனிவேல், மாவட்ட மாணவரணி முன்னாள் மாணவரணி அமைப்பாளரும் தாந்தோணி நகர பொறுப்பாளருமான பி கேசவன், அலங்கார் மனோகரன் ஆகியோருக்கு அரவக்குறிச்சி ஒன்றிய கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரவக்குறிச்சி ஒன்றிய கழகத்தினுடைய இந்த முன்னோடிகளாக இருந்து பாடுபட்ட நண்பர்கள் மேடைக்கு அருகிலே இருக்கவும் அறிவிக்கப்படாத ஆறுதல் பரிசுகள் ஏற்கனவே அந்த கட்டுரைகளை ஆய்வு செய்து மதிப்பீடு செய்த பேராசிரியர் அவர்கள் சொன்னதை போல மதிப்பீடு செய்ய முடியாத அளவிற்கு நெருக்கமாக மதிப்பெண் பெற்றவர்களை தரம் பிரித்து ஆறுதல் பரிசு வழங்கும்படி சொல்லியிருந்த காரணத்தினால்
ஆறு நபர்கள் ஆறு மாணவர்கள் மட்டும் ஆறுதல் பரிசு அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்த பட்டியலின்படி வழங்கப்படுகிறது. ஆறுதல் பெறும் பரிசு பெறும் மாணவ மாணவியர் இரா வைஷ்ணவி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மானார்பட்டி பெற்றோருடன் வரவும். ரா ஆகாஷ் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புதுக்கநல்லி. சே பூமிகா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கா பரமத்தி. கா மோனிஷா ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி தேரப்பாடி. பா காவ்யா ஆர் என் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சின்னதாராபுரம். மா சந்திரா பல்லவெட்டி மேல்நிலைப்பள்ளி பல்லவெட்டி. வைஷ்ணவி மானார்பட்டி இரா வைஷ்ணவி இருக்கீங்களா? ரா ஆகாஷ் புதுக்கநல்லி. சே பூமியா இருக்காங்க. மோனிஷா காவ்யா சந்திரா இருக்காங்க. முதலாவதாக மோனிஷா பலத்த கரவொலி எழுப்பிய அந்த மாணவியை வாழ்த்து எல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து சே பூமிகா. சே பூமிகா அடுத்தது பா காவ்யா. அடுத்து மா சந்திரா. பிரிவாவின் கீழ் அப்துல் கலாமின் ஆற்றல் மிகு பணிகள் என்ற தலைப்பிலே பரிசு பெற்றவர்களுக்கு இப்பொழுது அழைக்கின்றோம். மூன்றாவது பரிசாக த அபினவ் சேரன் பதின்மப்பள்ளி புண்ணம் சத்திரம். இதனை வழங்குபவர் எம் அன்பரசன் வெற்றி கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டுடோரியல் சின்னத்தராபுரம். த அபினவ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இரண்டாம் பரிசு பெறுகின்ற மா கனிகா
ஆறுமம் அகாடமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அரவக்குறிச்சி. இதனை வழங்குபவர் வா பன்னியின் செல்வன் குறும்புப்பட்டி. முதலாம் பரிசு பெறுபவர் கி நவதர்சினி கஷேத்ரா சர்வதேச உறவிடைப்பள்ளி புங்கம்பாடி. கனிகா ஆறுமுகம் அகாடமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, உங்கள் கரவொலியினால் அந்த குழந்தையை வாழ்த்தலாமே. முதல் பரிசு கி நவதர்சினி. முதல் பரிசு பெற்ற கி நவதர்சினியின் சார்பாக அந்த பள்ளியினுடைய பொறுப்பாளர் அவர்கள் இப்பொழுது அந்த பரிசினை பெற்றுக் கொள்வார்கள். பிரிவு ஆ மதுவின் தீமைகள் என்ற தலைப்பில் இப்பொழுது பரிசு வழங்கப்படுகிறது. இதில் மூன்றாம் பரிசு அரவக்குறிச்சி பிஎஸ்பி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த இ பா ருகான். பிஎஸ்பி மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய இ பா ருகான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இரண்டாம் பரிசு திருமாணிக்கம்பட்டி ஊராட்சி ஒன்றிய மேல்நிலைப் பள்ளி சு காவ்யா. முதலாவது பரிசு கே எம் முபாசிரா உஸ்வத்துன் ஹசானா ஓரியண்டல் மேல் அரபிக் மேன்கள் மேல்நிலை பள்ளி பள்ளப்பட்டி. இரண்டாம் பரிசு சு காவ்யா. காவியாவிற்கு வாழ்த்து தெரிவிக்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். கே எம் முபாசிரா முதல் பரிசு உஸ்துவான் ஹசானா ஓரியண்டல் அரபிக் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. இதனை வழங்குபவர் மாவட்ட பிரதிநிதி கா மதியலன் அவர்கள். பிரிவு தென்னக நதிகளும் நதிநீர் இணைப்பின் பயன்களும் என்ற தலைப்பிலே மூன்றாம் பரிசினை பெறுபவர் ஜே அருண்குமார் அரசு மேல்நிலைப்பள்ளி மலைக்கோயிலூர். அருண்குமாரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இதற்கு பரிசு வழங்குபவர் மு அன்பரசன் ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் கா பரமத்தி தெற்கு. அருண்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். இவர் மதுவின் தீமைகள் என்ற தலைப்பில் மூன்றாம் பரிசினை பெற்றிருக்கின்றார்கள். அடுத்து இரண்டாம் பரிசினை பெற்றிருக்கின்ற பூ மதுமிதா பி ஏ வித்யாபவன் மேல்நிலைப் பள்ளி காக்காவாடி. இந்த இரண்டாம் பரிசினை வழங்குபவர் குளித்தலை பொதுக்குழு உறுப்பினர் அரவை கே மாணிக்க வாசகன் அவர்கள்.
இரண்டாம் பரிசு பெறுகின்ற பி ஏ வித்யாபவன் மேல்நிலைப் பள்ளியினுடைய மாணவி போ மதுமிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கா சாலினி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இவர் பி ஏ வித்யாபவன் மேல்நிலைப் பள்ளி காக்காவாடி. அடுத்து மத்திய அரசுகளால் தொடர்ந்து வஞ்சிக்கப்படும் தமிழகம் என்ற தலைப்பிலே பிரிவு ஈயிலே மூன்றாம் பரிசினை பெறுபவர் ஆர் பத்மபிரியா சேரன் கல்வியியல் கல்லூரி புன்னம் சத்திரம். ஆர் பத்மபிரியா சேரன் கல்வியியல் கல்லூரி புன்னம் சத்திரம். இந்த பரிசினை வழங்குவார் கா பரமத்தி சுவாமி ஸ்டேஷனரி எஸ் பி சாமிநாதன் அவர்கள். இதில் பிரிவில் இரண்டாம் பரிசு பெறுபவர் தென்னிலை அருள்முருகன் பாலிடெக்னிக் கல்லூரியினுடைய சு கார்த்திகா அவர்கள். சு கார்த்திகா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த பரிசினை வழங்குபவர் காப்பரமத்தி தெற்கு ஒன்றிய செயலாளர் புளியம்பட்டி கே கந்தசாமி அவர்கள். மூன்றாம் பரிசு பெறுகின்ற ஆர் பத்மபிரியா சேரன் கல்வியியல் கல்லூரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மத்திய அரசுகளால் தொடர்ந்து வஞ்சிக்கப்படும் தமிழகம் என்ற தலைப்பிலே முதல் பரிசு பெறுபவர் சேரன் கல்வியியல் கல்லூரி புன்னம் சத்திரத்தினுடைய சி சந்தியா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சி சந்தியா சந்தியா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். முதல் பரிசு பெற்றிருக்கின்ற சேரன் கல்வியியல் கல்லூரியுடைய சி சந்தியா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இல்லை என்றால் அவருடைய இந்த கல்லூரியுடைய பொறுப்பாளர் முதல் பரிசு பெறுகின்ற அந்த மாணவியை வாழ்த்தி உங்களுடைய பலத்த கரவொலியை வைத்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தங்க நாணயங்களை பரிசு பெற்ற அத்துணை மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பரிசுகளை வாங்கிய நன்கொடையாளர்களுக்கும் இப்பரிசுகளை இங்கு வழங்கிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களுக்கும் நன்றி உரை வழங்க அரவக்குறிச்சி ஒன்றிய கழகத்தினுடைய துணைச் செயலாளர் இரா குணசேகரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி ஒன்றிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான கட்டுரை போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்த நமது
புரட்சி புயலாக வைகோ அவர்கள் அரசியலில் நேர்மை பொதுவாழ்வில் தூய்மை லட்சியத்தில் உறுதி என்ற உறுதியோடு அரசியல் பணி ஆற்றி வந்து கொண்டிருப்பவரும் உலகிலே தமிழர்கள் எந்த மூளை முடுக்குகளில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தமிழர்களுக்கு குரல் கொடுக்கின்ற தமிழ்நாட்டு நலனுக்கும் தமிழ்நாட்டு மக்களும் குரல் ஒப்பற்ற தலைவர் மக்கள் தலைவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்து தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற கரூர் மாவட்ட கழக பொறுப்பாளர் கே கே கபணி சிதம்பரம் அவர்களுக்கும் வரவேற்புரை ஆற்றிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் அருமை தம்பி கலையரசன் அவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்து சிறப்புரை ஆற்றிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மன்ற செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் செயல் வீரருமான கணேசமூர்த்தி அவர்களுக்கும் இங்கே வருகை தந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை விளக்க அணி செயலாளரும் வழக்கறிஞருமான அழகு சுந்தரம் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவர்களுக்கும் இங்கே வருகை தந்த அனைவருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் நன்றியையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். எடுத்து 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 எடுத்து